ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம புதிர்கள் நிகழ்வின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 4 அதிகாரத்தின் வினாவிடிகள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது. அப்போஸ்தலர் நடபடிகள் 4 அதிகாரத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கேள்வி எண் 1. சாலமோன் மண்டபத்தில் பேதுரு பேசியதால் பேதுருவை எத்தனை நாள் சிறையில் வைத்தனர்? ஆப்ஷன் A 1 நாள், ஆப்ஷன் B சாயங்காலம் வரை, ஆப்ஷன் C 1 இரவு. சாலமோன் மண்டபத்தில் பேதுரு பேசியதால் பேதுருவை எத்தனை நாள் சிறையில் வைத்தனர்? சரியான பதில் 1 இரவு. கேள்வி எண் 2. சாலமோன் மண்டபத்தில் பேதுரு பேசியதை கேட்டு விசுவாசித்தவர்கள் எத்தனை பேர்? ஆப்ஷன் A 3000, ஆப்ஷன் B 5000, ஆப்ஷன் C 7000. சாலமோன் மண்டபத்தில் பேதுரு பேசியதை கேட்டு விசுவாசித்தவர்கள் எத்தனை பேர்? சரியான பதில் 5000. கேள்வி எண் 3. அண்ணா, காய்பா, யோவான், அலெக்சாந்தர் இவர்கள் யார்? ஆப்ஷன் A வேதபாரகர், ஆப்ஷன் B பிரதான ஆசாரியர், ஆப்ஷன் C அப்போஸ்தலர்கள். அண்ணா, காய்பா, யோவான், அலெக்சாந்தர் இவர்கள் யார்? சரியான பதில் பிரதான ஆசாரியர். கேள்வி எண் 4. பிரதான ஆசாரியர் முன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து பேசியது யார்? ஆப்ஷன் A பேதுரு, ஆப்ஷன் B ஸ்தேவான், ஆப்ஷன் C யோவான். பிரதான ஆசாரியர் முன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து பேசியது யார்? சரியான பதில் பேதுரு. கேள்வி எண் 5. அவராலே அன்றி வேறொருவராலும் டேஷ் இல்லை. ஆப்ஷன் A சுகம் இல்லை, ஆப்ஷன் B ரட்சிப்பு இல்லை, ஆப்ஷன் C விடுதலை இல்லை. அவராலே அன்றி வேறொருவராலும் டேஷ் இல்லை. சரியான பதில் ரட்சிப்பு இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பெற கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.